மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. மருத்துவ கலந்தாய்வு வெளிப்படையான முறையில் நடைபெற்று வருவதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் நாளான இன்று 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. மருத்துவ கலந்தாய்வை நேரில் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், முதல்வரின் சிறப்பு திட்டமான 7.5% ஒதுக்கீட்டில் முதல் நாள் கலந்தாய்வில் 267 மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மிக வெளிப்படையாகவும் தெளிவான முறையிலும் மருத்துவ கலந்தாய்வு நடைபெற்று வருவதாக கூறிய அமைச்சர், பல்வேறு குழுக்களை அமைத்து சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படுகின்றது என்று தெரிவித்தார். சிறு சந்தேகங்களுக்கும் இடமளிக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த கொரோனா காலத்தில் கூட நேரில் கலந்தாய்வு நடைபெற்று வருவதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார். கவுன்சிலிங் வந்து எப்பொழுதும் போல டிரான்ஸ்பரண்டாக பெரிய பெரிய எல்இடி ஸ்க்ரீன் போட்டு ஏற்கனவே டிரான்ஸ்பரண்டாக ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. யார் என்ன ரேங்க்ல இருக்காங்க அப்படின்றது நம்ம வந்து அவங்க ரேங்க் பட்டியலையும் பார்த்துடலாம். இங்கே பெரிய எல்இடி ஸ்க்ரீன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அதுலேயும் பார்த்துடலாம். பொதுவாக வந்து பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் செலெக்ஷன் கமிட்டி சார்பில் ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மிக மிக வெளிப்படையான வந்து கவுன்சிலிங் கலந்தாய்வு தான் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பல்வேறு குழுக்களை நாங்கள் அமைச்சிருக்கின்றோம். வெரிஃபிகேஷன் கமிட்டி, உதாரணத்திற்கு ஒருத்தருடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஒருத்தருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஒருத்தருடைய ஸ்கூல் ஸ்டடி சர்டிஃபிகேட், அவங்களுடைய மதர், இப்போ தாயோ தந்தையோ அவங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அவங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட், இவ்வளவே நம்ம வெரிஃபை பண்ணுறோம். வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் பல்வேறு குழுக்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. பள்ளிக்கல்வித்துறை சார்பாகவும் மருத்துவத்துறை சார்பாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனக்கு வந்து இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அலாட் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா கூட வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கவர்மெண்ட் வந்து இந்த 7.5% ரிசர்வேஷன் கொண்டு வந்ததுக்காக கவர்மெண்ட்டுக்கு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இந்த ரிசர்வேஷன் இருந்தது. அதனால் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வீட்டில் தான் உட்காந்து படித்தேன். எனக்கு வந்து கலாபுன்ற இயற்பியல் ஆசிரியர் வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தேவையான உதவிகளையும் அவர் பண்ணார். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணுறேன். படித்து சாதிப்பேன் நம்பிக்கை இருக்குது. மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்இபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.